ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்க வர்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம அகாடமிக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நான் இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு புதுசாக படிக்க வந்திருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், எந்த மெட்டீரியலை வாங்கணும் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் மெட்டீரியலை விற்றுக்கிட்டு இருக்கிறீங்களா, என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் கேட்பாங்க. எந்த வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுத முடியும் சார், எனக்கு இந்த வயசு ஆகுது, இப்போ தான் எழுதலாம்னு வந்திருக்கேன், என்னால் எழுத முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் எல்லாருக்குமே வந்து என்னென்ன தகவல் வேணுமோ அப்பயே சொல்லிடுவோம், ஆனால் எல்லாருக்குமே வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ இந்த வீடியோ வழியாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்து யூஸ் பண்ணிக்குவாங்கள்ல, அதுக்காகத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சுயநலமும் இருக்குது, ஏன்னா ஏதாவது டவுட்டு கேட்டு கால் பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ இருக்குப்பா, இந்த வீடியோவை பாருப்பா அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டிவிட்டு போயிடுவோம்ல, அதுக்காக தான் சரி இந்த வீடியோ மேக் பண்ணலான்னு பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, சில அறிவுரைகளை, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு வரவங்களுக்கான அறிவுரையை பார்த்துட்டு, என்ன ஏஜ் லிமிட் இருந்தால் தேர்வை எழுத முடியும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அறிவுரைன்னு பார்த்துடலாம்ப்பா. அறிவுரை கொடுக்குற அளவுக்கெல்லாம் நமக்கு வயசு இருக்கான்னு தெரில, சரி பார்ப்போம். இதில் என்னென்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு எதுக்கு முதல்ல நீங்கள் வர்றீங்கன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க ஊரில் யாராவது ஒருத்தர் பாஸ் ஆகியிருப்பார், அதை பார்த்து இம்ப்ரெஷன் ஆகி அவங்க எக்ஸாம் எழுத வந்திருப்பாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நம்மளும் போவோம் அப்படின்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் விஓ போஸ்ட் எடுத்தால் கெத்துன்னு சொல்கிறாங்க, எனக்கு பெருமையாக இருக்கும்ல, அந்த பெருமைக்காகவே நான் படிக்கிறேன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் தான் முடியும் அப்படின்னு வர்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலரை அவங்க வீட்லேயே வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவாங்க, டிஎன்பிஎஸ்சி போய் படுறா போடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி பலதரப்பட்ட மக்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வர்றாங்க. இதில் நீங்கள் எதில் வர்றீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எப்படி வந்தாலும் சரி, சரிங்களா, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து வளர்த்துக்கணும். இந்த எக்ஸாமுக்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம்னா எக்ஸாமில் பாஸ் ஆகாமல் வெளியவே போகக்கூடாது. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா தான் இதில் நிலச்சிருக்க முடியும். இல்லை வேண்டா வெறுப்பாக உள்ளே என்ட்ரானோம்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுங்கிறது கஷ்டம்தான். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு பேர் ஆகியிருக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை 9 கிரகமும் நேர்கோட்டில் இருந்து அதன் மூலமாக கூட வேலை கிடச்சிருக்கலாம், அது வேறு கதை. ஆனால் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிறங்கிறது ரொம்ப கஷ்டம். 2-3 அட்டெம்ப்டை கொடுத்துட்டு அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறங்கிறத கண்டுபிடிச்சி சரி பண்ணால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும். இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை நமக்கு தேவைப்படும். பலவிதமான அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும், பலவிதமான கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். படிக்க முடியாது, படித்தாலும் மறக்கும், புதுசாகவும் படிக்கணும், ஏற்கனவே படித்ததை தக்கவும் வைக்கணும், நம்ம எதிர்காலத்தை நினச்சி டென்ஷனும் ஆகும், நம்ம வீட்டில் காசு இல்லாமல் கூட போகும், பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நுழையும் போது தான் ஊரில் இல்லாத ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு வரும். ஆனால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண தயாராக தான் உள்ளே வரணும். அப்படி வந்து ஸ்டெயின் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் நிலைக்க முடியும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உள்ளே வர்றாங்க, ஒரு 2 அட்டெம்ப்டை கொடுக்குறாங்க, 3வது அட்டெம்ப்டில் நமக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது அப்படின்ட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு போனவங்க நிறைய பேர், இதில் ஸ்டெயின் பண்ணி வர்றவங்க தான் கம்மி. அப்படி ஸ்டெயின் பண்ணி வர்றவங்க தான் வேலையும் வாங்குறாங்க. இந்த குரூப் 4 தேர்வில் வேலை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? 20 லட்சம் பேர் எழுதுவாங்க, அதில் நம்ம டாப்பராக வரணும். டாப்பராக வந்தால் தான் நல்ல போஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு உள்ளே வாங்க. என்னானாலும் சரி, இந்த ஃபீல்டை விட்டு நான் போக மாட்டேன் குமார், நான் இங்கே தான் இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உள்ளே வாங்க. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் நல்லாவே உங்களால் ஜெயிக்க முடியும். அடுத்தது 2வதாக வர்ற டவுட் என்னென்னா, குரூப் 4க்கு வர்றதுன்னு முடிவாயிருச்சு, அது குரூப் 2வா குரூப் 4ஆ? இந்த டவுட்டு நிறைய பேருக்கு வருதுப்பா. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, குரூப் 4 குரூப் 2 ரெண்டுக்கும் சிலபஸ் ஒன்று தான், சேர்த்தியே படி அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி படிக்கிறதுங்கிறது சரியாக வராது. நீங்கள்
ரொம்ப கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து வர்றீங்க, நமக்கு லைஃபே இது தான் அப்படின்னா குருப்பூர் பக்கம் போகிறது தான் பெட்ரு. ஒரே எக்ஸாம் தான், அழகாக போகிறீங்க, 3 மணி நேரம் உட்காந்து எழுதுறீங்க, 175 மார்க் வாங்குறீங்க, வேலையை வாங்குறீங்க, போய் சந்தோஷமாக இருக்கிறீங்க. இப்படி எல்லாமே நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி குருப்பூர் தான். இல்லை எனக்கு கெத்தான போஸ்ட்டு தான் வேணும், நான் போனால் ஹீரோவாக தான் போவேன் அப்படின்னா குரூப் 2 பக்கம் போகலாம். ஆனால் குரூப் 2 பக்கம் போகணுன்னா அங்கே 7 கடல் 7 மலைங்கிற மாதிரி 3-4 கட்டங்களை தாண்டி நீங்கள் போகணும். அதில் எந்த கட்டத்தில் எப்படி நடக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நமக்கு வேலை வேணும், இப்போதைக்கு நம்ம சேஃபாக இருக்கணுன்னா குரூப் 1 பக்கம் போகிறது பெட்டர். ஸோ முடிவு பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு. அடுத்து நிறைய பேர் கேட்குறது வந்து கட் ஆஃப். சரி குமார், நீ சொல்கிற மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் என்டர் ஆக போகிறேன், அதுவும் குரூப் 1 முடிவு பண்ணிட்டேன், சரி கட் ஆஃப் என்ன சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, கட் ஆஃபெல்லாம் குரூப் 1 கிடையாது. கட் ஆஃப்னு சொல்கிறாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டெட் எக்ஸாம் எழுதுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் கட் ஆஃப் இருக்கும். 90 மார்க் எடுத்தால் பாஸ் வேலை அப்படிங்கிறது அங்கே. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, மெரிட்டில் வந்தால் தான் வேலை. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு 10,000 பேர் தேவைப்படுறாங்கன்னா அதை இடஒதுக்கீடில் பிரித்து கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உதாரணமாக சொல்கிறேன், எம்பிசியில் 2,000 பேர், பிசியில் 2,000 பேர், எஸ்சியில் 1,000 பேர், எஸ்சிஏயில் 1,000 பேர், பிசிஎம்மில் 1,000 பேர், இப்படி பிரித்து விட்றாங்கன்னா அதில் டாப்பராக வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வேலை. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் டாப்பராக வர்றவங்களுக்கு தான் வேலை. அதை விட்டுட்டு நம்ம 170 போட்டால் எல்லாருக்கும் வேலை கொடுத்துருவாங்களா டிஎன்பிஎஸ்சியில்? முதல்ல அவங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேருக்கு தான் ஆள் எடுப்பாங்க. ஸோ நம்ம மெரிட்டில் வரணும், கட் ஆஃபை வந்து பார்க்கக்கூடாது. நமக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது 150 வச்சுக்கோங்க, 150 எடுத்தால் தான் வேலைன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும், இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா விஓ போஸ்ட்டு கிடைக்கும். விஓ போஸ்ட்டை யோசிச்சு பாருங்களேன், 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க, அதில் மொத்தமாக விஓவே வந்து ஒரு 400 போஸ்ட்டு 300 போஸ்ட் தான் வரும். அதில் கிடைக்கிறதெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு வரம் தெரியுங்களா? ஸோ விஓ போஸ்ட் வேணும்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும். இல்லை ஓரளவுக்கு தான் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கிடைக்கும், அதை விட கம்மியாக போடுறா டைப்பிஸ்ட் கிடைக்கும், அதை விட கம்மியாக போட்டால் வேலை கிடைக்காது. இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. ஓகே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அடுத்து ஏஜ் லிமிட்டை பார்ப்போமா? சரி, யார் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், குரூப் 4 எக்ஸாமை எழுதலாம். ஆனால் 10th படிச்சிருந்தால் ஏஜ் லிமிட்டு இருக்குது, வயசு வரம்பு இருக்குது. நான் வந்து 12th முடித்து பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் டிகிரி பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரிங்களா, ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கோங்க, 12th முடிச்சிருந்தா டிகிரி முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட்டே கிடையாது. நான் சொல்கிறது வந்து ஓசி கம்யூனிட்டியை தவிர, ஓசி கம்யூனிட்டியில் ஏஜ் லிமிட்டு உண்டு. நீங்கள் டிகிரியே பண்ணியிருந்தாலும் சரி, மாஸ்டர் டிகிரியே பண்ணியிருந்தாலும் சரி, ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்குறாங்க. மற்ற கம்யூனிட்டி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எதுனாலும் சரி, மற்ற கம்யூனிட்டிக்கு டிகிரி பண்ணியிருக்கீங்க, 12th பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரிங்களா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை நான் ப்ரூஃபோடே சொல்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இந்த வருஷம் நடந்த குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன், 30/1/2024 வெளியிட்டிருக்கிறாங்க. நான் சொல்ல சொல்ல கவனிச்சிட்டே வாங்க, அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். இதில் வந்து எக்ஸாம் என்றைக்கு டேட்டுன்னு பாருங்கள், 9/6/2024 எக்ஸாம் நடத்துனாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்துனாங்கன்னா விஓ போஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ எல்லாத்துக்குமே எடுப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட்டுங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா 1/7/2024, அதாவது ஜூலை மாதத்தில் முதல் தேதி தான் கணக்காக எடுத்துக்குவாங்க. 1/7 நிலவரப்படி உங்களுக்கு, அதாவது விஓ போஸ்ட்டு தவிர்த்து மற்ற போஸ்ட்டை எடுக்கணுன்னா, அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், விஓ போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங்கு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த போஸ்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இந்த 4 போஸ்ட்டையும் எடுக்கணுன்னா 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், 1/7 நிலவரப்படி. அடுத்த வருஷம் எக்ஸாம் எப்போ நடக்குதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு, அதை விடுங்க. அடுத்த வருஷம் நிலவரப்படி இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 1/7/2025 நிலவரப்படி உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் இந்த போஸ்ட்டுகளை எடுக்க முடியும். ஓகேங்களா,
மற்ற போஸ்ட்டை எடுக்கணுன்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே, ஜூலை மாதம் 1ஆம் தேதி அந்த நிலவரப்படி உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருந்தாவே நீங்கள் போஸ்ட்டாக எடுக்கலாம். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் மேக்ஸிமம் வயது 42 வயசு. விஓ போஸ்ட் எடுக்கணுன்னா மினிமம் 21 கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் 42க்குள்ளே இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எடுக்க முடியும் விஓ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள், ஜூனியர் ஸ்டெண்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ எல்லாத்துக்குமே ஒன்று தான் வருது. மேக்ஸிமம் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் 10th படிச்சிருந்தா 37 வயசு. 10th படிச்சிருந்தா 37 வயசு தான். அதுவே நீங்கள் டிகிரி பண்ணியிருக்கீங்க, 12th பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மட்டே கிடையாது, நீங்கள் எந்த வயசு வரைக்கும் எழுதலாம். எந்த வயசுனால் 90 வயசுலாம் எழுத முடியாது, கவர்மெண்ட்டுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எழுதலாம். அடுத்து இங்கே பாருங்கள், மற்ற கம்யூனிட்டி அதாவது பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து 34 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. இந்த 34ங்கிறது 10th முடிச்சிருந்தால் மட்டும்தான், நீங்கள் எல்லாருமே 12th டிகிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை, சரிங்களா, இதை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஏஜ் லிமிட்டெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அதாவது இங்கே கொடுத்துருக்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்து ஓசி கம்யூனிட்டிக்கு பொருந்தும். ஓசி கம்யூனிட்டினால் இங்கே சொன்னது மாதிரி தான், அவங்களுக்கெல்லாம் இந்த ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. இதை எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஏஜ் கன்செஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது 12th டிகிரி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஜ் லிமிட்டே கிடையாது, சரிங்களா. ஸோ நீங்கள் எதில் வர்றீங்கன்னு பார்த்துக்கோங்க, தாராளமாக குரூப் ஒர்க்கில் வாங்க, நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வர எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்கள், சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம், எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்டில் போடுங்க, அதை அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப பேசுவோம்.